வணக்கம் நண்பர்களே, உங்கள் வாசுதேவ் கண்ணா பேசுறோம். இந்த பதிவு வந்து மருந்து இல்லா மருத்துவம், அதன் பிரகாரம் தான் இதுல நான் சொல்ல போறோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா எட்டு போட்டுட்டு அதன் மேலேயே நம்ம நடந்து வந்தோம்னா நமக்கு என்னென்ன நோய் போகும்ன்றது நான் பதிவுல நான் போட்டிருக்கேன். வேணா அதை போய் பாருங்க. அது வந்து எல்லாரும் போட்டதை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா நம்ம உடம்புல அதனால நடக்கும்பொழுது உடம்புல அந்த பாதத்துல இருக்கக்கூடிய அத்தனை அக்குபிரஷர் பாயிண்ட்ஸும் நமக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும். அதனால எவ்வளவு ஒரு டிசீஸ் போகும்ன்றது நான் ஆதாரப்பூர்வமா அந்த வீடியோல வந்து போட்டிருக்கேன். அதே நேரத்துல இது எப்படின்னா நம்ம பாதத்துல நான்கு பக்கங்களை அழுத்தி நடக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கும்ட்டு இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சி. இதுல வந்து எதுக்காக இந்த பதிவு நான் போடுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெராலிசிஸ் ஸ்ட்ரோக் வந்த ஒரு பர்சனுக்கு இந்த ட்ரைனிங் நாங்க கொடுத்து இன்னைக்கு வந்து அவரு அந்த அந்த பழைய இதுவே இல்லாம நல்ல பஸ்ஸில் ஏறுறாரு, நல்ல சைக்கிள் ஓட்டுறாரு, எல்லா இடத்துக்கும் போறாரு. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து எவ்வளோ ஒரு பயனுள்ளதாக இருக்குன்றது நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேருக்கு இதை ரெஃபர் பண்ணி நாங்கள் பண்ணோம். அதனால தான் இந்த பதிவை வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். நண்பர்களே, பயனுள்ள ஒரு விஷயம், ரொம்ப எளிமையாக நம்ம வந்து பண்ணலாம். நீங்கள் காலை நேரத்தில் வந்து இந்த இப்போ சொல்லக்கூடிய இதுவும் அந்த எட்டு மாதிரி போட்டு அது மேலே நடக்கிறதும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் மாலை நேரத்தில் வந்து இந்த பதிவு மட்டும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து பண்ணுங்க. நம்மளை அறியாமையே வந்து நல்ல தூக்கம் வரும். நிம்மதியான ஒரு தூக்கம் தூங்கினாலே உங்களுக்கு வந்து பாதி நோய் உடம்புலேருந்து நமக்கு வந்து போயிடும். ஒரு என்ன சொல்லுவாங்க, அசதி இருக்காது, நல்ல ரத்த ஓட்டம் வந்து உடம்புல நல்லா இருக்கும், நல்ல ஹெல்த் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். மெடிசன் நீங்கள் வந்து எடுத்துக்க தேவையில்லை. ஆரோக்கியம், நல்ல சிந்தனை கிடைக்கும், நல்லா பசிக்கும், ஜீரண சக்தி நல்லா இருக்கும். அதே நேரத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் வந்து இதில் வந்து போகும். மொத்தத்தில் நம்ம போடுற எல்லா பதிவுகளுமே பார்த்தீங்கன்னா மருந்து இல்லா மருத்துவம் தான். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இது அகத்தியர் பாரம்பரிய தமிழ் மருத்துவம் அதுலேயும் வரும், திருமூலர் எழுதிய திருமந்திரத்திலையும் வரும். ஏன்னா திருமந்திரத்தில் எங்களுக்கு வந்து யோகான்ற ஒரு வகுப்பில் இருக்கு. அந்த யோகா வகுப்பில் இந்த மாதிரி பாதம் எப்படி நடக்கிறதுன்னு இருக்கு, யோகாவில் வந்து காமிப்பாங்க. அதிலிருந்து எடுத்து தான் நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து பெரிய பெரிய கால் பாதத்தில் பார்த்தீங்கன்னா வெடிப்பு வந்திருக்கும், குதிக்கால் வந்து வலிக்கும், பாத வலின்னு சொல்லுவாங்க, கால் சூம்பி போன மாதிரி கருப்பாக இருக்கும் அவங்க கால், அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக அவங்க பாதம் வந்து அமைப்பு மாறி போயிடுச்சு, நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாரிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப எளிமை தான். இப்போ இது வந்து நம்மளுடைய கால் வச்சிங்களா, பாதம் வச்சுன்னா இந்த சின்ன குழந்தைலாம் நடந்து போகும் தெரியுங்களா, இந்த இடத்த பயன்படுத்தி இப்படி 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 நடந்து போகும். அதே மாதிரி குதிக்கால் சொல்கிறாங்க இல்லைங்களா, இந்த காலை பயன்படுத்தி நீங்கள் இப்படி 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 வந்து நீங்கள் நடந்து போங்க. அப்போ இந்த இடம்லாம் நமக்கு வந்து அழுத்தம் கொடுக்கும். அழுத்தம் கொடுக்கும்போது இங்கே இருக்க வந்து வெடிப்பு இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் டே வலிக்கும், பட் போக 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 உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வரும்போது சரியாயிடும். ஒன்று இன்னொன்று வந்து இப்படி காலை பின்னாடி தூக்குன மாதிரி சின்ன குழந்தைங்க நடக்கும், இப்படி இப்படி நடந்து போக போகிறாங்க, அந்த மாதிரி விரலை வந்து இப்படி நல்லா இப்படி அழுத்தி பெண்ட் பண்ணி நீங்கள் நடக்கும்பொழுது இந்த பார்ட் இருக்கு, இந்த விரலுக்கும் இந்த பாதத்துக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் இருக்க இந்த பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் காமிச்சிருப்பேன், இங்கே பார்த்தீங்கன்னா ஐ காமிச்சிருப்பான் கண்ணு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரெயின். ஸோ கண் பார்வை வந்து நமக்கு வந்து தெளிவாக தெரியும். அதாவது இப்படி நடக்கும்போது கண் பார்வை தெளிவாக தெரியும். இப்படி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போகும். நமக்கு வந்து இந்த யூரினல் ப்ராப்ளம் இருக்கு இல்லைங்களா, பிளாடரு அது கீழே அந்த ப்ராப்ளம் வந்து இதில் போகும். அதே நேரத்தில் காலை வந்து இப்படி வச்சுக்கணும், இந்த டைரக்ஷன் வந்து இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி போகணும். அதாவது தரையில் இந்த பகுதி வந்து அழுத்தணும். அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் பாருங்க, அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அனைத்து அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் நமக்கு ஆக்டிவேட் ஆகி அங்கே இருக்க அனைத்து நோய்களும் வந்து போகும். அதே நேரத்தில் கால் இப்படி வச்சிங்க, இது நடக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்படி இந்த இடத்த அழுத்தி அழுத்தி போகிறதுன்னு கஷ்டமாக இருக்கும் நமக்கு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா டாக்டர் சைடே நம்ம போக தேவையில்லை. இது ஆக்சுவலாக 5 to 10 minutes பண்ணுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா மெயினாக வந்து டயர்ட்னஸ் இருக்காது, நல்ல பசி இருக்கும், படுத்த உடனே நிம்மதியான ஒரு தூக்கம் இருக்கும், நல்ல சிந்தனை இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும். இது 5 இருந்தாலே நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப நல்ல ஒரு சிந்தனையோடு வாழ்கிறோன்னு பாருங்களேன், நமக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் இது. ஒரு எளிமையாக உங்களுக்கு வந்து தெரியலாம், ஆனால் திருமந்திரத்தில் அந்த யோகான்ற ஒரு வகுப்பில் இந்த இருக்கு. அதனால தான் நான் அது படிச்சிருக்கேன். நான் திருமந்திரமும் வாழ்வியலும் சொல்லிட்டு நான் படிச்சிருக்கேன். உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை தரமணியில் எங்களுக்கு பாடத்தில் இருக்குது, நான் அதை அனுபவித்தேன். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஷேரிங் வந்து நான் பண்ணுறேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பாத வலி கிடையாது,
கால் கருப்பா ரத்தம் ஓட்டம் வந்து சுகர் வந்தவங்களுக்கு இருக்கும் கால் பாத்தீங்கன்னா கருப்பாயிடும் அவங்களுக்கு ரத்தம் ஓட்டம் இல்லாதனால கால் கருப்பா சூம்பி போன மாதிரி இருக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா போக போக அந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லா போகுது இல்லைங்களா பிளட் சர்க்குலேஷன் கால் திரும்ப வந்து கலரை வந்து அவங்களுக்கு மாறிடும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாதம் வந்து எரியும் எரிச்சல் இருக்கும் நிறைய பேர் போய் போய் காலில் வந்து தண்ணி ஊத்திட்டு வந்துருவாங்க நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா அது மிக ஒரு கொடுமையா இருக்கும் அவங்களை கேட்டாதான் தெரியும் அந்த வழி அந்த பிரச்சனை எல்லாம் இது நடக்கும்போது உங்களுக்கு தெரிய இருக்காது ஏன்னா இதெல்லாம் அழுத்துறீங்களே அழுத்தி அழுத்தி கொடுக்குறீங்க அதே மாதிரி இப்படி இப்படி நடக்குறீங்க காலை இப்படி இப்படி தூக்கி நடக்கு இப்படி நடக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த ஃபோர் சைட்ஸும் நீங்க நடந்துட்டீங்க அப்படின்னால இந்த ஃபோர் சைட்ஸ் நடக்கும்போது இங்க இருக்க இன்டர்னல் பார்ட் எல்லாம் அதுவே ஆக்டிவேட் ஆகிடும் ஆக்டிவேட் ஆன உடனே பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லா உங்களுக்கு இது உள்ள போகும் அப்ப ஃபுல் பிளட் சர்க்குலேஷன் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க அக்குப்ரஷன் பாயிண்ட்ஸ் பாருங்க அப்ப அத்தனை உறுப்பும் நம்ம பாடியில ஆக்டிவேட் பண்ணும்போது ஆரோக்கியமான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் நண்பர்களே அருமையான ஒரு நல்ல பதிவு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உண்மையா அந்த பதிவு உங்களுக்கு மனசார பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய ஏஎல்எல் ஆல் அப்படின்ற ஒரு பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா தான் மேற்கொண்டு நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வரும் நண்பர்களே வாழ்த்துக்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ் கண்ணா.